ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷுதோஸ் கிச்சன் துபாய். இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு சூப்பராக எங்களோட துபாய் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். நான் எப்படி சாமியை சூப்பராக டெக்கரேட் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வரலட்சுமி நோம்பு எப்படி கும்பிடணும் அப்படின்னு தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே இருக்கிற ஐகானில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Without any more delay, let's go to the video. வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு காலையிலேயே சூப்பராக நான் வீட்டில் மா கோலம் போட்டேன். அது கூட சேர்த்து மஞ்சள் வச்சு கலர் பண்ணேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு அப்படின்றதுனால சின்னதாக தான் போட முடியும், பெருசாலாம் இங்கே போட முடியாது. வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் சூப்பராக கோலம்லாம் போட்டோம். ஸ்ருதிகா தான் கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. நல்ல நேரம் பார்த்துட்டு சூப்பராக நாங்கள் சாமியை வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு தான் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சாமி வைக்கிறதுக்கு பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் நான் இந்த செம்பு வச்சு செம்பில் பச்சரிசி நிரப்பிட்டு வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, வெத்தலை, பாக்கு, கோல்டு காயின் இல்லை அப்படின்னா நார்மல் காயின்ஸு, ஜாதிக்காய், லெமன் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படியே மா இலை இருந்துச்சு அப்படின்னா மா இலையை ஓரங்களில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மஞ்சள் தேங்காயில் சாமியுடைய ஃபேஸை வச்சு பின்னாடி நல்லா டைட்டாக கட்டிட்டு அப்படியே நம்ம இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, மாலை இது எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் என்னோட சாமியை சூப்பராக டெக்கரேட் பண்ணேன். சாமியை ரெடி பண்ணதுக்கப்புறம் சின்னதாக பால் மட்டும் காய்ச்சி வச்சு பிரசாதம் வச்சுட்டு சாமியை சூப்பராக கும்பிட்டோம். மெயினாக மகாலட்சுமியின் மூல மந்திரம், மகாலட்சுமி 108 போற்றிகள், மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மூணு பாட்டையும் படிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட பாடல்களை பாடலாம். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, வாசனிலே மா கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம், வாசனிலே மா கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம், நெற்றியிலே ஸ்ரீ சுக்கிரணம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம், அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சக்தி உடன் யோகமெல்லாம் ஏஷமயம், அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுபத்தி ஏத்தி வைத்ததனால் உள்ளத்திலும் ஒரு வாசம், அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம், சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம், அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. ஈவினிங் நல்ல நேரத்தில் பூஜை பண்ணிட்டு சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக புளியோதரை, கருப்பு சுண்டலை தாளிச்சிருந்தேன், கேரட் கீர் பண்ணியிருந்தேன். பிரசாதத்தை வச்சு சூப்பராக நெய்வேத்தியம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். வரலட்சுமி நோம்புக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தோம், அவங்களும் வந்தாங்க.
ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நான் வந்து கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இப்படித்தான் இந்த வருஷம் சூப்பராக எங்களோட துபாய் வீட்டில் வரலட்சுமி நோன்பை கொண்டாடணும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த வரலட்சுமி நோன்பை சூப்பராக கொண்டாடியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.